சிவராத்திரியில் விரதம் இருப்பதால் என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும்? சிவராத்திரி என்பதே உண்மைதானா? சரீரம் என்பது சிவன் இல்லாமல் இல்லை, சிவன் இல்லாமல் இந்த சரீரம் இல்லை. ஏன் இதை சிவராத்திரி நம்ம சொல்லணும்? வாழ்க்கையில் ஜெயிக்கணுமா? எல்லா விதமான வெற்றிகளையும் அடைய வேண்டுமா? எப்பொழுதுமே நல்லதொரு மகிழ்ச்சியில் திளைக்கணுமா? உடம்புல அனைத்து வியாதிகளும் நம்மை விட்டு முழுமையாக நீங்க வேண்டுமா? ஆரோக்கியமான பலமான ஒரு உடம்பை பெற வேண்டுமா? மிகப்பெரிய பேராற்றல், அந்த சராசரமும் ஒட்டு மொத்தமாக சக்தியை இறக்கி இந்த பூமிக்கு அனுப்பக்கூடிய ஒரு நாள் மகா சிவராத்திரி. நமக்குள்ள இருக்கக்கூடிய கோபம், தாமம், பொறாமை, பேராசை, அகங்காரம், ஆணவம், அதிகாரம், அகந்தை எல்லாத்தையும் அந்த நிமிடத்திலிருந்தாவது தூக்கி போடுவோம். நாம இறைவனுக்கு பிடிச்சது மௌனம் மட்டும்தான், மௌனமாக இருப்போம் எப்பவுமே. மதங்களை கடந்த ஒரு நிலைக்குள்ள எல்லாருமே வந்து பார்க்கணும். இறைவன் உருவமற்றவன். இந்துக்கள் சிவன் சொல்றோம், இஸ்லாமியர்கள் அல்லான்னு சொல்றோம், கிறிஸ்துவர்கள் இயேசுன்னு நம்ம சொல்றோம். ஆனா இந்த பிரபஞ்ச ஆற்றல் என்பது எல்லோருக்கும் பொதுவானதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துக்கே பொதுவாக இருக்கக்கூடிய நெருப்பு, நிலம், நீர், காற்று, ஆகாயம் போன்ற இந்த பிரபஞ்ச சக்திகள், பஞ்சபூத சக்திகளை முழுமையாக ஈர்த்து கொள்வதற்கு மதங்கள் இங்கே நமக்கு தேவையில்லை. அப்ப இந்த சிவராத்திரி விரதம் இருக்கிறதுனால சிவனுக்கு பெருமையா இல்லையே? வணக்கம், 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 வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு சிவராத்திரி. இந்த சிவராத்திரியினுடைய சிறப்பு என்ன? ஏன் நாம் சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருக்கணும்? சிவராத்திரியில் விரதம் இருப்பதால் என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும்? சிவராத்திரி என்பதே உண்மைதானா? சிவன் என்பவர் முதல்ல யார்? இது சிவராத்திரி என்பது இது இந்து மதங்களுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியதா அப்படிங்கிறத எல்லாமே விளக்கமாக நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் ஜெயிக்கணுமா? எல்லா விதமான வெற்றிகளையும் அடைய வேண்டுமா? எப்பொழுதுமே நல்லதொரு மகிழ்ச்சியில் திளைக்கணுமா? பாசிட்டிவான மகிழ்ச்சி. மகிழ்ச்சியில் ரெண்டு விதம் இருக்குது. ஒருத்தனை துன்பப்படுத்தி, வேதனைப்படுத்தி, கஷ்டப்படுத்தி அடையக்கூடிய மகிழ்ச்சி என்பது ஒன்று இருக்குது. மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி அடையக்கூடிய மகிழ்ச்சி என்பது மற்றொன்று. அதுதான் உயர்ந்த மகிழ்ச்சியாக போற்றப்படுகிறது. அந்த மகிழ்ச்சியினுடைய உச்சம் அப்படிங்கிறது தான் ஆனந்தம், பேரானந்தம், பேரானந்த நிலை. இஸ்லாமிய பெருமக்கள் கூட சாந்தியும் சமாதானம் நிறைந்த வாழ்க்கை அப்படின்னு அடிக்கடி நாம் அவர்கள் பேசுவதை கேட்டிருப்போம். நாம் அவர்கள் ப்ரேயர் பண்ணும்போது சொல்கிறத கேட்டிருப்போம். அந்த ஒரு நிலை தான் ஹலாலான மகிழ்ச்சி. அப்போ அந்த உன்னதமான மேன்மையான மகிழ்ச்சி கிடைக்கணுமா? துரோகம் இல்லாத, விரோதம் இல்லாத, காழ்ப்புணர்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு வேணுமா? கணவன் மனைவி உறவுகள் மேம்படணுமா? உடம்புல அனைத்து வியாதிகளும் நம்மை விட்டு முழுமையாக நீங்க வேண்டுமா? ஆரோக்கியமான பலமான ஒரு உடம்பை பெற வேண்டுமா? நினைச்ச காரியங்கள் எல்லாம் நடக்க வேண்டுமா? ஏன்னா நாம் என்னைக்கு சிவனை அறிய முற்படுகிறோமோ அன்னைக்கே நம்ம நினைக்கக்கூடிய நினைப்பு எல்லாமே நல்லதாக மட்டும்தான் இருக்கும். அப்போ நினைக்கிறது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். எல்லா விதமான மகிழ்ச்சிகளையும் வெற்றிகளையும் குவிப்பதற்கு இந்த சிவராத்திரி நமக்கு கண்டிப்பாக உதவி செய்யும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ராத்திரியை, சிவராத்திரியை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஏன் இதை சிவராத்திரி நம்ம சொல்லணும்? சிவனுக்குரிய ஜெயந்தியாக நம்ம சொல்லலாம் இல்லையா? ஏன் சிவராத்திரின்னு சொல்லணும் நாம்? முதல்ல ஜெயந்தினா என்ன? பிறப்பு. ஒரு மனித தன்மையோடு பிறக்கக்கூடிய ஒரு ஜீவன் ஜெயந்தி. அப்போது சிவன் என்பவன் பிறந்திருக்காரா? அவர் எல்லாருக்குள்ளேயும் இருக்கார். நீங்கள் மர எங்கும் நிறைந்திருக்கிறார். சக்தியாக இருக்கிறாரு. மகா சக்தியாக எல்லா உயிரினங்களையும் இருக்கிறார். ஆடு, மாடு, கோழி, பன்றி, சிங்கம், புலி, கொசு, கரப்பாம்பூச்சி, எறும்புகள், மனிதர்கள் மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் நீங்கள் மர நிறைஞ்சிருக்கார். அப்போது இந்த ராத்திரி என்பது ஏன் நம்ம ஜெயந்தின்னு கூப்பிடாமல், ஜெயந்தி என்று அழைக்காமல் ராத்திரி என்று அழைக்கிறோம்னா, ராத்திரி என்பது ஆரம்பம் என்று பொருள். இப்போ நம்ம சொல்லுவாங்க ராப்பொழுது அப்படின்னா ஆரம்பமாகுகின்ற பொழுதுன்னு அர்த்தம். அப்போ சிவராத்திரி என்றால் சிவனை அறியக்கூடிய அந்த நிலை நமக்குள் ஆரம்பமாகிறது என்று பொருள். அதனால தான் நம்ம சிவராத்திரி என்று நாம் அழைக்கிறோம். சிவராத்திரிக்கான காரணங்கள் நிறைய புராணங்களில் கதைகளாக சொல்லப்படுகிறது. நாம் அதுக்குள்ளே போக வேண்டாம். நம்ம அறிவியல் சார்ந்தே நாம் பார்ப்போம். நம்ம உடம்புல நெருப்பு, நிலம், நீர், காற்று, ஆகாயம் போன்ற பிரபஞ்ச சக்திகள்,
நம்ம ஏக்கிட்டிருக்கு. அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளதே அண்டத்தில் உள்ளது. இதை நம்ம பலமுறை நாம் சொல்ல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேட்டுட்ருக்கீங்க. இதில் நெருப்பு என்கின்ற உறுப்பு வந்து இதயம், நீர் அப்படிங்கிறது கிட்னி, மண் சக்தி அப்படிங்கிறது மண்ணீரல் ஸ்ப்ளீன், காற்று சக்தி அப்படிங்கிறது நுரையீரல் லங்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த ஆகாய சக்தின்னு சொல்லக்கூடிய லிவர், இப்போது அண்டத்தில் பாருங்கள், நெருப்பு அப்படிங்கிறது சூரியன் இருக்கார், நீர் அப்படிங்கிறது நீர்நிலைகள் இந்த உலகத்தில் இருக்குது, காற்றுங்கிறது இருக்குது இந்த உலகத்தில், மண் இருக்குது, மண் சக்தி இருக்குது. ஆனால் ஆகாய சக்தின்னு சொல்லக்கூடிய இந்த மனம் என்கின்ற சக்தி நமக்கு தெரியறதில்லை. ஆகாயம் நம்ம சொல்கிறோம், ஆனால் அந்த சக்தி எங்கே இருக்குது? நமக்குள்ள உயிராக இருக்குது, மறைந்திருக்கு, அருவமாக இருக்குது, மனமாக இருக்குது. இப்போ மனசு இருக்குது, அப்போ இந்த மனசு எங்கே இருக்குது? ஒரு மனிதன் இருக்கின்றான், அந்த மனிதனுக்கு ஒரு இறக்கிற நிமிடம், உதாரணத்திற்கு சரியாக 11 மணிக்கு இறப்பதாக வைத்துக்கொள்வோம். 11 மணிக்கு அவர் இறக்கிறார் அப்படின்னா அவர் இறந்துட்டார். 11 மணிக்கு இறந்துட்டார், அப்போ 10:59 அவர் உயிர் இருந்துச்சு. 11 மணிக்கு சடலமாக மாறிவிட்டார். 10:59 கண், காது, மூக்கு, இந்த உடம்பு எல்லாமே இருந்துச்சு. அந்த ஒரு நிமிடம் இடைவெளி விட்டு 11 மணிக்கு இந்த உடம்புல எல்லாமே இருக்குது. ஆனால் ஏன் அந்த இயக்கம் இல்லை? அந்த ஒரு நிமிடம் இடைவெளியில் என்ன நடந்தது? அது அந்த ஒரு நிமிடங்கிறத காட்டிலுமே இன்னும் நம்ம ஆழ்ந்து போனோம்னா அந்த ஒரு செகண்டு, ஏதாவது ஒரு செகண்டில் தான் அந்த உயிர் பிரிஞ்சிருக்கும். அப்போது பாருங்கள், உடம்புல அந்த 10:59 சரி 11 எல்லாமே இருக்குது. அப்போது எது இல்லை அப்படின்னா உயிர் இல்லை. அந்த உயிரை யாராவது பார்க்க முடியுமா அப்படின்னா முடியாது. அது அருவமாக இருக்கிறது, மறைந்திருக்கிறது. அதுதான் நமக்குள்ள ஜீவன், அந்த ஜீவன் தான் சிவன். அது வரைக்கும் இந்த உடல் சரீரமாக இருந்தது. இந்த சரீரத்தை விட்டு ஜீவன் ஆக இருக்கக்கூடிய சிவன் வெளியே போனதுக்கப்புறம் உடலாக மாறிவிட்டது. அப்போது சரீரம் என்பது சிவன் இல்லாமல் இல்லை, சிவன் இல்லாமல் இந்த சரீரம் இல்லை. இதுதான் நிஜம். அப்போது இந்த ஜீவனே சிவனாக நாம் பார்க்கின்றோம். ஜீவன் தான் நமக்குள்ள சிவனாக இயங்கிட்டுருக்கு, மகாசக்தியாக, மகா ஆற்றலாக நமக்குள்ளே இயங்கிட்டுருக்கு. நாம் புரிந்து கொள்ள வேண்டியதும் அறிந்து கொள்ள வேண்டியதும் ஆகாய சக்தி. அந்த ஆகாய சக்திங்கிறது நம்மளால் பார்க்க முடியல. அந்த பார்க்க முடியாத அருவமற்ற அந்த உயிர் சக்தி இந்த உலகத்தில் நிரம்பி வழியுது. அது நமக்குள்ளே இருக்குது, வெளியிலையும் இருக்குது. அந்த சக்தியை நாம் தினந்தோறும் ஈர்த்து கொண்டிருக்கின்றோம். நம்ம நினச்சிட்ருக்குறோம் சாப்பிட்ற சாப்பாட்டினால தான் உயிர் வாழ்ந்துட்டுருக்கோன்னு, இல்லை. குடிக்கிற தண்ணியால் தான் உயிர் வாழ்ந்துட்டுருக்கோன்னு, இல்லை. ஒரு மனிதன் தண்ணீர் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், வெறும் காற்றை வைத்தே பல வருடங்கள் உயிர் வாழ முடியும் ஆரோக்கியமாக. ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான தேவை எதுனா காற்று. காற்றுக்கு அப்புறம் நீர், நீருக்கு அப்புறம் உணவு, உணவுக்கு அப்புறம் இருப்பிடம், இருப்பிடத்துக்கு அப்புறம்தான் உடை. உடை இல்லாமல் நாம் வாழ முடியும்? இப்போ விலங்குகள்லாம் உடையோடு இருக்கா இல்லையே? இது நமக்கு நம்மளாக ஏற்படுத்தி கொண்டோம். எந்த விலங்குகளும் பறவைகளும் உடை உடுத்துறது கிடையாது. இருப்பிடம் அதுக்கு அடுத்தது, இருப்பிடம் கண்டிப்பாக வேணும். இருப்பிடம் இல்லாமலையும் நம்மளால் வாழ முடியும். நிறைய விலங்குகளுக்கு, நிறைய பறவைகளுக்கு கூடு கட்ட தெரியாது. முதல்ல உடை தேவையில்லை, உறைவிடம் தேவையில்லை, அடுத்ததாக உணவும் தேவை கிடையாது. உணவில்லாமல் காற்றும் நீரோடும் நம்மால் இருக்க முடியும். அடுத்ததாக நீர் இல்லாமலும் நம்மளால் வாழ முடியும். காற்று இல்லாமல் வாழ முடியாது. அந்த காற்று அப்படிங்கிறது தான் உயிர் நிலையாக நாம் பார்க்கிறோம். இந்த காற்று என்பது பிரபஞ்ச சக்தியோடு, ஈத்தர்னு நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷில், லியூமினோ ஃபெரஸ் ஈத்தர் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் எவ்வளவு பெரிய அதிசயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி லாக் ஹெவன் யூனிவர்சிட்டி அமெரிக்காவில் 19th century வந்து மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி செய்து இந்த பிரபஞ்ச சக்தியை பற்றி இந்த உலகத்துக்கு அறிவிச்சிருக்காங்க. நிறைய ஆராய்ச்சிகளுக்கு நெட்டில் போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். அப்போது நீக்கமர எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய ஜீவசக்தி, மகாசக்தி, சக்திகளெல்லாம் சக்தியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இறையை நாம் சிவன் என்று நாம் சொல்கின்றோம். இந்த அருவமாக இருக்கக்கூடிய இந்த ஜீவனை நம்ம இந்துக்கள் என்ன பண்ணுறோம், சிவன் சொல்கிறோம், பெருமாள்னு சொல்கிறோம், விநாயகர்னு சொல்கிறோம், முருகன் சொல்கிறோம், இல்லை முனியப்பன் சொல்கிறோம், நம்மளுடைய குலதெய்வங்களாக கிராமத்து தெய்வங்களாக வழிபடுறோம். இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து அவர்கள் அந்த சக்தியை அல்லான்னு சொல்கிறாங்க,
கிறிஸ்துவ சகோதரர்கள் வந்து இயேசு பிதான்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதங்களும் அவரவர்கள் ஒரு பேரை வச்சுக்கிறோம் நாம். ஆனால் இறைவன் என்பவன் ஒருவனே, அது உருவமற்று இருக்கின்றான் அப்படிங்கிறது தான் அனைத்து வேதங்களிலும் சொல்லப்பட்டது. ஆரம்ப காலங்களில் சிவனுக்கெல்லாம் உருவம் கிடையாது, அதுக்கப்புறம்தான் லிங்கமாக வழிபடுறாங்க. அதற்கு பிறகு நம்முடைய மக்கள் ஆதி காலத்தில் வாழ்ந்தவர்கள் அவர்களுக்கு தெரிந்த அறிவை கொண்டு இந்த தெய்வங்களை எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் வரைஞ்சிக்கிட்டாங்க. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, ஒரு குழந்தைய வந்து உங்கள் அப்பாவை வரைஞ்சிக்காமல் அப்படின்னா சும்மா ஒரு வட்டம் போட்டு ஒரு குச்சை போட்டு இப்படி அப்படிங்கும், இதுதான் எங்கள் அப்பா அப்படிங்கும். அப்போ இதுதான் அப்பாவா? ஆனால் நம்ம சிரிச்சுக்கிட்டு ஏற்றுப்போம். அம்மா வரைஞ்சிக்காமல் அப்படின்வாங்க, உடனே ரெண்டு கண்ணை போட்டு வாய் போட்டு ஒரு உருண்டையை போட்டு ரெண்டு குச்சை போட்டு இது அம்மா அப்படிங்கும், அது அம்மாவா? ஆனால் என்ன பண்ணுறோம், ஆ அம்மா வரைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம், நம்ம ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுப்போம். அது அந்த குழந்தைக்கு தெரிஞ்ச ஒரு டிராயிங். அப்படித்தான் நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு தெரிந்த அந்த அறிவில் தெய்வங்களுக்கு உருவ வழிபாடு பண்ணாங்க. அதனால் அதை நாம் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவரவர்களது விருப்பம். ஆனால் உண்மையிலேயே தெய்வம் என்பது உருவமற்ற ஒரு நிலை, அதுதான் நமக்குள்ளே இயங்கிட்டுருக்கு, எல்லா உயிர்களிட்டுமே இயங்கிட்டுருக்கு. இந்த ஈத்தர்னு சொல்லக்கூடிய ஆகாய சக்தி நம்மளை இயக்கிட்டுருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா. அப்போது இந்த உலகத்தில் எல்லா நாட்களிலுமே வந்து அது வியாபிச்சிருக்கு, எல்லா உயிர்களுக்குமே அது கிடச்சிட்ருக்கு, கீழே எல்லாத்துக்குமே வந்து கடவுள் கொடுத்துட்ருக்கார், டெய்லியுமே கிடச்சிட்ருக்கு. அதில் மிக அதிகமாக ஒரு சக்தி குயிக் சார்ஜர், நம்ம தான் செல்ஃபோன் சொன்னால் தான் புரியும், சார்ஜ் போடும்போது குயிக் சார்ஜ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லா நாளுமே நம்ம உடம்புல சார்ஜ் ஏறிட்டே இருக்குது. அந்த சார்ஜ் வந்து குயிக்காக சார்ஜ் ஏறணும்னா அமாவாசைக்கு முந்தின நாள் பௌர்ணமியிலேருந்து 14வது நாள் வந்து சிவராத்திரி, அது ஒவ்வொரு மாதமும் இருக்கும். அந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் கொஞ்சம் வேகமாக ஏறும், நிறைய இருக்கும். அந்த பிரபஞ்ச சக்தி என்பது, உயிர் சக்தி என்பது, சக்திகளுக்கெல்லாம் சக்தியாக இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தி, சிவராத்திரியில் ஏற்படக்கூடிய அந்த சக்தி நிறைஞ்சிருக்கிறது. அந்த பௌர்ணமியிலேருந்து 14வது நாளும் அமாவாசைக்கு முதல் நாள் அன்னைக்கு மிக அதிகமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறை, இப்போது மாதம் மாதம் அந்த சக்தி சிவராத்திரி வந்துகிட்டே இருக்கும். 12 மாதங்களில் மிக அதிகமாக சக்தி எப்போ கிடைக்குதுன்னா இந்த மாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியிலிருந்து 14வது நாளாக இருக்கக்கூடிய அந்த நாள் தான் வந்து மகா சிவராத்திரி நம்ம சொல்கிறோம். அது சக்திகளுக்கெல்லாம் சக்தி, இந்த உலகத்தில் என்னென்ன சக்திகள் இருக்கோ அந்த சக்திகள் அத்தனைக்கும் தலைமை தலைவனாக இருக்கக்கூடிய சக்தின்னு வச்சுக்கலாமே, அன்னைக்கு மிகப்பெரிய பேராற்றல், அண்ட சராசரமும் ஒட்டு மொத்தமாக சக்தியை இறக்கி இந்த பூமிக்கு அனுப்பக்கூடிய ஒரு நாள் இந்த சிவராத்திரி, மகா சிவராத்திரி. இதில் பாருங்கள், மாதம் மாதம் சிவராத்திரி வருதில்ல, பௌர்ணமியும் மாதத்துக்கு ஒரு நாள், அமாவாசையும் மாதத்துக்கு ஒரு நாள், சிவராத்திரி மாதத்துக்கு ஒரு நாள், மற்றதெல்லாம் பார்த்திங்கனா ரெண்டு ரெண்டு இருக்கும். சிவராத்திரி ஒன்று தான் வரும் மாதத்துக்கு, பௌர்ணமி ஒன்று தான் வரும், அமாவாசை ஒன்று தான் வரும். அப்போது ஒவ்வொரு இரவுமே ஒவ்வொரு ராத்திரியுமே மிக அற்புதமான ஒரு நாளாக நமக்கு இருக்குது, ஒவ்வொரு ராத்திரியும் அற்புதம்தான். அதனால தான் என்னுடைய ஒவ்வொரு பதிவுலையுமே நான் சொல்லியிருக்கிறது என்னென்னா, நல்லா தூங்குங்க முதல்ல, எந்த அளவிற்கு இரவு தூக்கம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு உங்களுக்குள்ள ஜீவன் மிக அதிகமாக இருக்கும், சிவசக்தி மிக அதிகமாக இருக்குன்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஆனால் நம்ம தூங்குறதே கிடையாது, இரவு 12, 1 மணி, 2 மணி வரைக்கும் தூங்க மாட்டேங்கிறோம். அதனால தான் அடுத்த நாள் நமக்கு வந்து அவ்வளவு கஷ்டங்கள். ஆக்கப்பூர்வமான நிலை, அந்த ஆக்கப்பூர்வமான நிலை என்பது ஆக்கமற்ற நிலையிலிருந்து உருவாகக்கூடியதுதான் ஆக்கம் உள்ள நிலை, ஆக்டிவ் பேசிவ், ஆக்டிவ் இன்ஆக்டிவ், இன்ஆக்டிவ் இருந்தால் தான் ஆக்டிவ் இருக்க முடியும், பேசிவ் இருந்தால் தான் ஆக்டிவ் இருக்க முடியும். வெளிச்சம் வேணும், வெளிச்சம் பார்க்குறோம் இல்லையா, அந்த வெளிச்சத்தை பார்க்கணும்னா இருள் இருந்தால் தான் வெளிச்சத்தை பார்க்க முடியும், இரவு இருந்தால் தான் பகல் தெரியும் நமக்கு. ஒரு சப்தத்தை நம்ம கேட்கணும்னா நிசப்தமாக இருந்தால் மட்டும்தான் சப்தத்தை கேட்க முடியும். ஒரு பக்கம் சவுண்டு அதிகமாகிட்டே இருக்குது, என்ன பேசினாலும் கேட்காது, அப்போ நிசப்தமாக இருந்தால் சப்தம் கேட்கும். ஒரு பொருள் நகர வேண்டும் என்றால் இன்னொரு பொருள் நகராமல் இருக்கணும், இப்போ ட்ரெயின் போகணும்னா தண்டவாளம் நகராமல் இருக்கணும், அப்போ தான் ட்ரெயின் போகும். ஒரு வீடு இருக்கணும்னா அந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் இருக்கணும், நமக்கு வெற்றிடமாக ஒரு இடம் இருந்தால் மட்டும்தான் வீடு கட்ட முடியும் நம்மளால். இது யதார்த்தம், இதுதான் நிலை, இதுதான் உண்மை நிலை. அப்போது பேஸு நல்லா இருந்தால், தண்டவாளம் ஸ்ட்ராங்காக இருந்தால் ரயில் போக முடியும், நிசப்தம் இல்லாமல் இருந்தால் சத்தம் கேட்கும்.
அதுபோல தான் நாம் பகலில் வந்து ஓடுறோம், ஆடுறோம், வேலை செய்கிறோம், எல்லா வேலைகளும் செஞ்சிட்ருக்கோம், குடும்பத்துக்கு உழைக்கிறோம், நாட்டுக்காக உழைக்கிறோம், எல்லாத்துக்காக உழைக்கிறீங்க, எல்லா வேலையும் செய்வீங்க. ஆனால் அந்த சக்தி எங்கிருந்து கிடைச்சது? இரவு ராத்திரியில் பெற்ற அந்த சக்தி உங்களுக்கு பகலில் செலவாகுது. நீங்கள் பகலில் வேலை செய்யணும், பகலில் துடிப்போடு இருக்கணும், சக்தியோடு செயல்படணும்னா இரவு நீங்கள் சார்ஜ் பண்ணால் முடியும், அடுத்த நாள் வேலை செய்ய முடியும். இரவு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கிட்டால் தான் அடுத்த நாள் வேலை செய்ய முடியும். அப்போ ஒவ்வொரு நாளும் சார்ஜ் பண்ணுறோம், அடுத்த நாள் நாம் நம்முடைய வேலையை செஞ்சிட்ருக்கோம். ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி அன்றைக்கி நம்ம சார்ஜ் பண்ணணும். அதை யாரும் பண்ணுறதே இல்லை, இதுக்கு மேலே நம்ம பண்ண ஆரம்பிப்போம். ஸோ சிவராத்திரி அன்னைக்கு நம்ம சார்ஜ் பண்ணிட்டோம்னா அடுத்த 30 நாளும் நம் சக்தியோடு இருப்போம், ஒவ்வொரு மாதமும். சரி, அப்போ தான் முடியல, விட்டாச்சு, மறந்துட்டோம், ஏதோ ஒரு வேலை. அட்லீஸ்ட்டு சிவராத்திரியாக இருக்கக்கூடிய மகா சிவராத்திரி, அந்த சிவராத்திரியை நாம் கடைபிடித்தோம் என்றால் அடுத்த 12 மாதங்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த வாழ்க்கையை நம்மால் பெற முடியும். வெற்றி தான், எல்லா விதமான வெற்றிகளையும் அடைய முடியும், ஆற்றல் வாய்ந்த வாழ்க்கையை பெற முடியும். அன்னைக்கு அவ்வளவு சக்தி இந்த பூமிக்கு கிடைக்கும். நீங்கள் அறிவியல் பூர்வமாக பார்க்கணும்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அப்போது இந்த அற்புதமான நாளாக இருக்கக்கூடிய இந்த சிவராத்திரி அன்னைக்கு சிவராத்திரிக்குரிய விரதங்களை நாம் கடைபிடிக்கும் பொழுது எளிமையாக எல்லா விதமான மேன்மைகளை நம்மால் பெற முடியும். ஒரு குழந்தை உருவாகுது, அந்த குழந்தை உருவாகி குழந்தையாக இந்த பூமிக்கு வருது. அப்போ அந்த குழந்தை உருவாகிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தையினுடைய உயிர் எங்கே இருந்துச்சு, எங்கிருந்து அந்த குழந்தைக்குள்ள அந்த உயிர் வந்துச்சு? அப்போது அந்த குழந்தைக்குள்ள உயிர் வரக்கூடிய அந்த நிலையை நாம் தினந்தோறும் பெற முடியுமா அப்படின்னா அதற்கு சாத்தியமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சக்தியை பெறக்கூடிய நாள் தான் இந்த மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, கண் நாம் விழிச்சிட்ருக்கணும், தூங்காமல் இருக்கணும், தூங்காமல் இருந்தோம்னா நமக்கு வந்து மிகப்பெரிய பலன் கிடைக்கும். இதெல்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவார், சார் நான் எனக்கு 3 சினிமா பார்த்தேன் சார், 4 சினிமா பார்த்தேன் சார், 5 சினிமா பார்த்தேன் சார், சார் சினிமாலாம் பார்த்துக்கிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் படாது. கண் விழிச்சிட்ருக்கிறது முக்கியமே கிடையாது, தூங்காமல் இருக்கிறது முக்கியமே கிடையாது. நாம் அன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னா விழிப்பான நிலையில் இருக்கணும், தூங்கக்கூடாது. விழிப்பான நிலை, விழிப்பான நிலை என்னென்னா மனம் விழிப்பு, உடல் விழிப்பு, இந்த உலகத்தை பற்றிய விழிப்பு, சிவனை பற்றிய அறிதல், அந்த ஒரு நிலைக்கு நாம் இருக்கணும். முதல்ல சிவனை அறிவதற்கு முயற்சி செய்தாலே அன்றைக்கு போதும், அந்த பலன் கிடைச்சிடும். நெருப்பு பக்கத்தில் நம்ம போனாலும் சரி, நெருப்பு நம்மளிடத்துல வந்தாலும் உடம்பு சூடாயிரும். அப்படித்தான் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா திருமந்திரங்களோ இல்லை திருவாசகமோ அதெல்லாம் நீங்கள் படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அன்றைக்கு ஒரு நாள் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம எந்திரிப்போம். வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் எந்திரிச்சு அன்றைக்கு முழுவதுமே சிவனை பற்றிய ஒரு சிந்தனை. சிவன்னா என்ன, ஜீவன் சொல்லிட்டேன், தன்னை அறிதல், தன்னை அறிதல், தன் நிலையை அறிதல், அவ்வளோதான். அந்த தன்னை அறிதல் நிலைக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னாவே சிவனை ஜீவனை முழுமையாக அறிந்ததாக அர்த்தம். அப்போ அன்றைக்கு முழுவதும் நம்ம யார், நம்ம எதுக்காக பிறந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட இன்றைக்கி 40 வயசு ஆச்சு. இந்த 40 வயசு வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த 40 வயசு வரைக்கும் அம்மாவுக்கு என்ன செஞ்சோம், அப்பாவுக்கு என்ன செஞ்சோம், மனைவிக்கு என்ன செஞ்சோம், குழந்தைங்களுக்கு என்ன செஞ்சோம், உற்றம் சுற்றத்துக்கு என்ன செஞ்சோம், இந்த சமுதாயத்திற்கு என்ன செஞ்சோம், இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சோம், இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சோம், நம்மால் இந்த உலகத்துக்கு என்ன பயன், இறை சேவை என்ன செஞ்சோம், இறைப்பணி என்ன செஞ்சோம், நாம் கொஞ்சம் நம்ம சிந்திக்கணும், யோசிக்கணும். முதல்ல நாம் ஒரு அனலைஸ் பண்ணணும். முதல்ல டெய்லி வந்தோம், வேலைக்கு போனோம், சம்பாதிச்சோம், தூங்கணும், அப்படியே தான் போயிட்டுருக்கு. என்ன செஞ்சோம், என்ன பயன் இந்த சமுதாயத்திற்கு நம்மால், கொஞ்சம் நம்ம சிந்திக்கணும் அன்னைக்கு. சரி, வாழ்க்கை 40 வருஷம் போச்சு, இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும், அதையாவது சிந்திப்போமே. அப்போது தன்னை முழுமையாக அறியறது, நமக்குள்ளே இருக்கக்கூடிய கோபம், தாமம், பொறாமை, பேராசை, அகங்காரம், ஆணவம், அதிகாரம், அகந்தை எல்லாத்தையும் அந்த நிமிடத்திலிருந்தாவது தூக்கி போடுவோம். நாம் இறைவனுக்கு பிடிச்சது மௌனம் மட்டும்தான், மௌனமாக இருப்போம் எப்பவுமே. பொறுமை, சகிப்புத்தன்மை, உண்மை, தொழுகை, நன்றி மறவாமல் இருக்கக்கூடிய நல்ல குணம், நம்பிக்கை, துரோகம் செய்யாமல் இருக்கக்கூடிய மேன்மையான குணத்தோடு இறைவனை நாம் நெருங்குவோம். அந்த நிலையில் மனதை பக்குவப்படுத்துவதற்கு அந்த நாள் நாம் பயன்படுத்திப்போம் நாம். ஸோ காலையிலிருந்து தன்னை நாம் அறியலாம். அன்னைக்கு எதுவுமே சாப்பிடக்கூடாது, அன்னைக்கு எதுவுமே சாப்பிடக்கூடாது. காலையில் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, முடியலையே பரவாயில்ல, வீட்டிலேயே சிவனை வச்சு வணங்குங்க, படமும் தேவையில்லை. சூரியனை பார்த்து நீங்கள் சிவனை முழுமையாக ஏந்தினால் போதும். அன்னைக்கு எதுவுமே சாப்பிடக்கூடாது. இல்லை சார் நான் முடியல, எனக்கு பசி தாங்க மாட்டேன், சார் பரவாயில்ல,
இந்த பழச்சாறுகளாக குடிங்க, பரவாயில்ல, தப்பு இல்லை. பழச்சாறுகள் குடிங்க, எலுமிச்சம் ஜூஸ் குடிங்க, அந்த மாதிரி வேணால் எடுத்துக்கோங்க. அதுக்கு முந்தின நாளே இந்த பழக்கத்துக்குள்ளே வாங்க. அன்று இரவு ஒரு சூரியன் மறைஞ்ச உடனே ஒரு 6:30 ஒரு சிவன் கோயிலுக்கு நீங்கள் போயிடணும். அங்கே போயிட்டு விடிய 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 அந்த சிவ சிந்தனையோடு மட்டும் நம்ம இருக்கணும். நம்மை நாம் உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அன்னைக்கு நிமிர்ந்து உட்காரணும். எப்படி நிமிர்ந்து உட்காரணும்? முதுகு தண்டு நேராக இருக்கணும். இப்படி உட்காரது, இப்படி உட்காரது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு பலன் என்பது கிடைக்கும். ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது இல்லை. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நிமிர்ந்து உட்காந்து பழகுங்க, நிமிர்ந்து உட்காந்து தியானம் பண்ணுங்க. எப்போவுமே தியான நிலையில் இருப்பது தான் இறைவனுக்கு பிடிக்கும். ஆனால் அந்த சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் தியானம் கூட பண்ணணும் அவசியம் இல்லை. மௌனமாக இருந்தால் போதும், அமைதியாக இருந்தால் போதும் நீங்கள். அதுவும் குறிப்பாக இரவு 12:30, அதாவது அதிகாலை 12:30 12:30 வரைக்கும் உச்சக்கட்ட சக்தி இந்த பிரபஞ்சத்துக்கு வரப்போகுது. உச்சக்கட்ட சக்தி அதை கணக்கிட்டு சொல்லியிருக்காங்க. 12:15 12:45 வரைக்கும் உச்சக்கட்ட சக்தி. அந்த நிமிடம், அந்த அரை மணி நேரம் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் நிமிர்ந்த நிலையில் உட்கார்ந்து நம்மை நாம் அறிய வேண்டும். நம்மளை நாம் புரிஞ்சிக்க முயற்சிக்கும் பொழுது அந்த பிரபஞ்ச சக்தி, சக்திகளுக்கெல்லாம் சக்தியாக இருக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த அந்த சிவசக்தி, ஜீவசக்தி சகஸ்ராராமத்துக்குள்ள நமக்குள்ளே இறங்கி ஒட்டுமொத்தமாக அனைத்து சுரப்பிகளுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய பீனியல் கிளாண்டில் போய் ஸ்டோர் ஆகும். பீனியல் கிளாண்டில் ஸ்டோர் ஆகும் பொழுது நாம் பிறக்கும் பொழுது இந்த கர்ம வினைகள், நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய குழந்தைகளுடைய பாவங்கள், கணவன் மனைவி பாவங்கள், தாய் தந்தையுடைய பாவங்கள் தோஷங்கள், நம்மளுடைய பாவங்கள் தோஷங்கள், முன்னோர்களுடைய பாவங்கள் தோஷங்கள், கர்ம வினைகள் முதற்கொண்டு கரைய ஆரம்பிக்கும். மிகவும் அதிசயமாக இருக்கும். ஸோ நம்முடைய பூர்வ ஜென்மத்தில் நாம் செய்த பாவங்கள் தோஷங்கள் உட்பட இந்த சிவராத்திரியில் கண் விழிச்சு நாம் அறியும் பொழுது கரைஞ்சி போக ஆரம்பிக்கும். எளிமையாக ஈஸியாக நாம் சிவனை அடைய முடியும். மற்ற நாட்களில் வந்து சிவராத்திரி அன்னைக்கு நாம் இருக்கிறது, இப்போது உதாரணத்திற்கு டெய்லியுமே நமக்கு வந்து ஜீவசக்தி கிடைக்குதுன்னு நான் சொன்னேன். டெய்லியுமே போகிறது எடுக்கிறது நடந்து போகிற மாதிரி. ஒவ்வொரு மாதமும் வர சிவராத்திரியில் அந்த சக்தி ஈர்ப்பது என்பது பைக்கில் போகிற மாதிரி. அதே மாதிரி இந்த ஆடி ஆவணியில் வந்து ஜீவசக்தி மிக அதிகமாக இருக்கும். ஆடி ஆவணியில் ஜீவசக்தி அதிகமாக இருக்கும். அது வந்து ஒரு நல்ல BMW காரில் போகிற மாதிரி. இந்த மகா சிவராத்திரியில் நாம் அடையக்கூடிய சக்தி என்பது ராக்கெட்டில் போகிற மாதிரி, அவ்வளோ பெரிய ஆற்றல். அப்போ இந்த அரை மணி நேரம் நாம் இறையை முழுமையாக அவனிடத்தில் ஒப்பு கொடுத்து நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற சிந்தனைகளை வெளியேற்றி அவனை முழுமையாக மனதிற்குள் ஏந்தும் பொழுது எல்லா விதமான பாவங்களும் தோஷங்களும் நீக்கப்படும். கரெக்டாக 48 நாம் என்றைக்கு அந்த சிவராத்திரி விரதம் இருக்கிறோமோ அன்னை எழுந்த 48 வாழ்க்கை அப்படியே மாறும். அன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்துட்டு விடிய காலையில் குளிச்சுட்டு சாமி வீட்டில் பார்த்துட்டு ஏதாவது மீண்டும் பழச்சாறு தான். அடுத்த நாள் சாப்பிடக்கூடாது, அடுத்த நாள் தூங்கக்கூடாது. காலையில் ஆரம்பிக்கிறோம், நைட்டு பகல் ஃபுல்லாக சாப்பிடல. அப்போ வேணால் லேசாக வேணால் தூங்கிக்கலாம். நீங்கள் பகலில் வேணால் லேசாக வேணால் தூங்கிக்கலாம். உடம்பு முடியாதவங்க இரவு நேரம் கண்டிப்பாக 9 இரவு அதிகாலை 2 வரைக்கும் சக்தி மிக அதிகமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக 12:30 to 12:45 சக்தி மிக அற்புதமாக மிக அதிகமாக இருக்கும். விடியற் காலையில் குறைஞ்சிட்டே வரும். விடியற் காலம் வீட்டுக்கு வரீங்க, மீண்டும் சாமி கும்பிட்றீங்க, மீண்டும் ஜூஸ் பழச்சாறு எடுக்கிறீங்க. அன்னைக்கு மாலை வரைக்கும் தூங்கக்கூடாது. மாலையில் சாமி கும்பிட்டு அன்னைக்கு தான் படுக்கணும். இதுதான் முறை. இதை கண்டிப்பாக நாம் பின்பற்றி பார்ப்போமே. இந்த முறை இதுக்காக செலவழிக்க போகிறீங்களா? காசாக பணமா? செய்து தான் பாருங்களேன். ஆண்களுக்கு 1 சிவராத்திரி, பெண்களுக்கு 9 நவராத்திரி. மிக அற்புதமான ராத்திரி இது. இதை நம்ம கண்டிப்பாக கடைபிடிப்போம். இது மதங்களை கடந்த ஒரு நிலைக்குள்ளே எல்லாருமே வந்து பார்க்கணும். நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இறைவன் உருவமற்றவன், எம்மை எப்பேர் கொண்டு வேண்டுமானாலும் அழைக்கலாம். இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்லாஹ் என்றால் பொதுவானவன், பொறுமையானவன் என்று பொருள். அல்லாஹ்ங்கிறது கடவுளுடைய பெயர் கிடையாதுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனால் இந்துக்கள் சிவன் சொல்கிறோம், இஸ்லாமியர்கள் அல்லான்னு சொல்கிறோம், கிறிஸ்துவர்கள் இயேசுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால்
இந்த பிரபஞ்ச ஆற்றல் என்பது எல்லோருக்கும் பொதுவானதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ சூரிய பகவான் இருக்காரு, நீ இந்து, உனக்கு மட்டும்தான் நான் வந்து சூரிய ஒளி கொடுப்பேன், உனக்கு மட்டும்தான் நான் வந்து சக்தி கொடுப்பேன், ஆற்றலை கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஒருபோதும் சொன்னது கிடையாது. சூரிய உதிக்கும் பொழுது இது வந்து இந்துவோடைய சூரியன், இது இஸ்லாமியருடைய சூரியன், இது கிறிஸ்துவரோட சூரியன் அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் பொது தான். மழை பெய்யும் பொழுது கிறிஸ்துவருக்கு தனியாகவும் முஸ்லீம்களுக்கு தனியாகவும் இல்லை இந்துக்களுக்கு தனியாகவும் இல்லை கடவுள் இருக்குன்னு சொல்கிறவனுக்கு தனியாகவும் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனுக்கு தனியாகவும்லாம் மழை பெய்யறது கிடையாது, எல்லாத்துக்கும் பொதுவாக தான் இந்த ஆற்றல் கிடைக்கிது. எந்த ஒரு நிலையிலையுமே நாம் வந்து இந்த பொதுவாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச ஆற்றலை நாம் வந்து கவனிக்க தவறிடக்கூடாது. பாருங்கள், இந்துவாக இருந்தாலும் சரி, ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, ஒரு கிறிஸ்துவராக இருந்தாலும் சரி, மூன்று விஷயங்களை நாம் முழுமையாக நம்புகிறோம். இறைவன் ஒருவனை, அதே போல் இந்த உலகை உருவாக்கியவன் இறைவனை, இது எல்லாருமே நம்புகிறோம். இறைவன் எல்லா இடங்களிலும் இருக்கின்றான் அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம். அதே போல் இறைவன் பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும், நீ ஏழை நான் உனக்கு அருள் புரிய மாட்டேன், நீ பணக்காரன் உனக்கு நான் அருள் புரியுவேன், நம்ம தான் பேசிகிட்டு இருக்கோம், நம்ம சிவன் முருகன் இயேசு கிறிஸ்து அல்லாஹ் இப்படி நம்ம பிரித்து பிரித்து நம்ம பேசுகிறத நினச்சிட்ருக்குறோம். ஆனால் நம்ம அத்தனை பேருக்குள்ளேயுமே ஒரு நான்கு விஷயங்கள் அடிப்படையாக ஆழமாக இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இறைவன் ஒருவனே, இது அனைத்து மதங்களும் ஏற்றுக்கொள்கிறது. இந்த உலகை உருவாக்கிய மாபெரும் சக்தி கடவுள் இறைவன் நம்ம சொல்கிறோம், இது அனைத்து மதங்களும் ஏற்றுக்கொள்கிறது. இறைவன் அனைத்து இடங்களிலும் நீக்க மர நிறைஞ்சிருக்கான் அப்படிங்கிறத இந்துவும் ஏற்றுக்கொள்கிறோம், இஸ்லாமியர்களும் ஏற்றுக்கொள்கிறோம், கிறிஸ்துவர்களும் ஏற்றுக்கொள்கிறோம். அதே போல் இறைவன் பாகுபாடற்றவன், எல்லோருக்கும் சமமானவன் அப்படிங்கிறதையும் நாம் எல்லோரும் இப்போது நாம் உணர்ந்திருக்கிறோம். நீ வந்து ஏழை உனக்கு மட்டும்தான் நான் அருள் புரிவன் சொல்லிட்டு கடவுள் சொல்கிறதில்லை, நீ பணக்காரன் உனக்கு மட்டும் தான் நான் ஆசீர்வதிப்பேன், நீ அழகாக இருக்கிற, நீ சிகப்பாக இருக்கிற, நீ கருப்பாக இருக்கிற, நீ ஆண் நீ பெண் நான் உனக்கு மட்டும் தான் பண்ணுவேன், இல்லை நீ கடவுள் இருக்குன்னு சொல்கிற உனக்கு மட்டும் ஆசீர்வதிப்பேன் அப்படிலாம் கிடையாது. இறைவன் பாகுபாடற்றவன், எல்லோரையுமே சமமாக பாவிப்பவன். அப்போ இந்த சிவராத்திரி விரதம் இருக்கிறதுனால சிவனுக்கு பெருமையா இல்லையே, இல்லை இயேசுக்கு பெருமையா இல்லை அல்லாவுக்கு பெருமையா இல்லையே, அவர்கள் எப்பயுமே பெருமையாக தான் இருக்காங்க, அவர்கள் எப்பவுமே சக்தி வாய்ந்தவர்களாக தான் இருக்காங்க. நாம் சக்தியை பெறுவதற்காக இந்த ராத்திரியை பயன்படுத்திக் கொள்கிறோம் அவ்வளவுதான். அப்போது இந்த உலகத்துக்கே பொதுவாக இருக்கக்கூடிய நெருப்பு நிலம் நீர் காற்று ஆகாயம் போன்ற இந்த பிரபஞ்ச சக்திகள் பஞ்சபூத சக்திகளை முழுமையாக ஈர்த்து கொள்வதற்கு மதங்கள் இங்கே நமக்கு தேவையில்லை, மதங்களை கொண்டு பிரிவு நமக்கு தேவையில்லை. ஸோ அனைத்து மதத்தினருமே இந்த ஒரு சக்தியுள்ள நாளை முழுமையாக பயன்படுத்தி கொண்டோம் என்றால் எல்லா விதமான மேன்மைகளையும் நம்மால் பெற முடியும். இஸ்லாமிய சகோதரர்கள், அன்று இரவு அல்லாஹ்வை நினைச்சு நம்ம விரதம் இருப்போமே, கிறிஸ்துவ நண்பர்கள் இயேசு கிறிஸ்துவை நினைத்து விரதம் இருப்போமே, இறைவன் ஒருவன் தானே, அன்றைக்கு நம்ம இருந்து பாருங்களேன் எவ்வளோ ஒரு ஆற்றல் கிடைக்குதுன்னு பாருங்களேன். நம்ம உடம்புல எல்லா உறுப்புகளையும் இயக்குவதற்கு மருந்து இருக்குது, ஆனால் அந்த சுரப்பிகளை இயக்குவதற்கு மருந்து கிடையாது. மெட்டபாலிஸ் அப்நார்மல் மருந்து இல்லை, கணையத்தை வேலை செய்கிறது மருந்து இல்லை, கிட்னி வேலை செய்கிறதுக்கு மருந்து இல்லை, தைராக்சின் சுரப்பி, பீனியல் கிளாண்டு, பிட்ரூட்டி கிளாண்டு, தைம சுரப்பி மருந்து இல்லை, ப்ராஸ்டேட் கிளாண்டு மருந்து இல்லை. அப்போ இத்தனை கிளாண்டையும் நாம் நல்லபடியாக ஆக்டிவேட் செய்யணும் அப்படின்னா இந்த பீனியல் கிளாண்டு நமக்கு வேலை செய்யணும். இந்த பீனியல் கிளாண்டு மிக அதி அற்புதமாக அன்னைக்கு நம்ம ஸ்டிமுலேட் பண்ணணும்னா இந்த சிவராத்திரி என்று சொல்லப்படக்கூடிய மகா அற்புதமான சக்தி வாய்ந்த நாள் நமக்கு கிடைக்கிறது, அதை நாம் பயன்படுத்திக்கணும். இந்த அற்புதமான சக்தி வாய்ந்த இந்த சிவராத்திரி நாளை சக்தியை நாம் முழுமையாக பயன்படுத்தி கல்வி அறிவு ஆயுள் ஆற்றல் இளமை பெருமை பொறுமை துணிவு நன்மக்கள் நல்லொழுக்கம் நல்ல மனைவி நல்ல கணவன் வீடு பேறு புகழ் முயற்சி வெற்றி துணிவு மன உறுதி உடல் உறுதி நோயில்லாத வாழ்க்கை வழியில்லாத வாழ்க்கை வேதனையும் துன்பமும் துயரமும் அவமானமும் பழிச்சொற்களும் கடன் தொல்லைகளும் கடன் சுமைகளும் குழப்பங்களும் குரோதங்களும் துரோகங்களும் பகைமைகளும் இல்லாத மேன்மையான தூய்மையான இனிமையான நிம்மதியான நிறைவான சந்தோஷமான ஆனந்தமான மகிழ்ச்சியான உற்சாகமான வெற்றியான ஜெயமான மன உறுதியான உடல் உறுதியான மன தூய்மையான உடல் தூய்மையான மன வலிமையான உடல் வலிமையான மனசாந்தமான உடல் சாந்தமான
சாந்தியும் சமாதானம் நிறைந்த பேரானந்த வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய ஆசியினாலும் எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தினாலும் சிவபெருமானின் முழுமையான ஆசீர்வாதத்தினாலும் நாம் கிடைக்க பெறுவோம் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.